வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். நிறைய பேர் டைட்டில் பார்த்தோமே என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் வீடியோஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அதே மாதிரியே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிற நேரத்தில் எதுக்கடா பிக் பாஸை ஞாபகப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி காலையில் பக்கத்தில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட என் சேரை எடுத்துக்கிறா, அந்த சேரை எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே அவன் சேருங்க உண்மையாக ஒரு நியூட்டனுடைய முதல் விதியை சொல்கிறான், அதாவது புறவிசை ஒன்று செயல்பட்டு மாற்றும் வரை எந்த ஒரு பொருள் ஆடாமல் இருக்காது. நியூட்டன் முதல் விதி தானேச்சு. அதே மாதிரி தானே இந்த சேரும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டான். அடம் கொய்யால அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இன்னொருத்தன் என்ன அப்படின்னா, சேருங்கிறது ஆங்கில வார்த்தை, அதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன, நாற்காலி, அது இடுகுறி பெயரா இல்லை காரண சிறப்பு பெயரா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ இதில் வச்சு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்ததுக்கப்புறம் பாதிப்பய பயத்திலேயே பைத்தியமாக்கிட்டு இருக்காங்கிறது தெரியுது. ஸோ அதனால தான் இதே மாதிரி 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, இல்லை எத்தனை லட்சம் பேர் பைத்தியமாக போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறதுனால தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிட்டு படிக்கிறத ரொம்ப சிம்பிளாகும் அப்படிங்கிறக்காக தான் பிக் பாஸ் ஷோ மாதிரியே நம்மளுடைய யூடியூப் சேனலில் டெய்லி இந்த 60 நாளும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த கண்டென்ட் எடுத்திருக்கோம். ஸோ பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 14 கண்டஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே நமக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதாவது தமிழ், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அதே மாதிரி ரிவிஷன் வேறு பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு 14 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 14 கண்டஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. அதில் 64 கேமரா, இதில் ஒரே ஒரு கேமரா, அதுவும் என்னோடய செல்ஃபோன் கேமரா, சரிங்களா. ஸோ பிக் பாஸ் வீட்டில் எப்படி கன்ஃபஷன் ரூமில் வந்து அவங்களுடைய சந்தேகங்கள் இல்லை குறையலாம் சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நீங்கள் நம்ம லைவ் கிளாஸில் சொல்லலாம். அகம் திரையில் அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் திரையில் நீங்கள் எப்போ பார்க்கலாம். சரி, ரொம்ப முகம் போடாமல் என்னென்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மியூசிக் மட்டும் போட்டுக்கிறேன், குப்பிச்சுக்கு குப்பிச்சுக்கு பிக் பாஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவை இந்த மியூசிக்கெல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த யூடியூப் வீடியோலையும் நம்ம இதை அடிக்கடி போட்டுக்கோம். இதோட கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓடவும் கூடாது, ஒளியவும் கூடாது. டெய்லி ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா நீங்கள் கரெக்டாக நம்மளுடைய லைவ் செஷனுக்கு வந்துடணும், சரிங்களா. அதே மாதிரியே ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு சப்ஜெக்டை நம்ம வெளியே அனுப்பிச்சுட்டே இருக்கோம். அதாவது படித்து முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெளியே அனுப்ப வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சப்ஜெக்டை நம்ம முடிச்சுக்கிட்டே வருவோம். அதிகபட்சம் 2-3 நாளைக்குள்ளே மொத்த சப்ஜெக்ட்டுமே வரிக்கு விடாமல் ஒவ்வொரு வரியுமே முடிச்சிருவோம், சரிங்களா. என்ன 6 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கனாலேயே அந்த புக்கை முடிக்க முடியல, நீ எப்படா 3 நாளில் முடிப்ப அப்படின்னா, முடிக்கிறதுக்கு வீடியோ போட நாங்கள் தயார், படிக்கிறதுக்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஒரு வரி விடாமல் புக்கில் இருக்க எல்லாத்தையுமே உங்களை படிக்க வைக்கிறோம், அதுக்கு நாங்கள் கேரண்டி. குபிச்சுக்கு குபிச்சுக்கு பிக் பாஸ். அதுக்கடுத்து பாருங்கள், 7 மணி காலையில், 7 மணி காலையில், 9 மணி காலையில், 11 மணி காலையில், மதியானம் 2 மணி, ஈவினிங் 7 மணின்னு சொல்லி அதில் எப்படி டைமிங் போடுறாங்களோ அதே மாதிரியே ஒவ்வொரு டைமும் நம்மளுடைய யூடியூப்பில் வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஈவினிங் 6 மணி ஆனால் ரிவிஷன் செஷன், அன்றைக்கி ஃபுல்லாகவே என்ன நடத்தினமோ அந்த ரிவிஷன் செஷன் ஃபுல்லாகவே வந்துடும், சரிங்களா. குப்பிச்சுக்கு குப்பிச்சுக்கு பிக் பாஸ் எதுக்கு அந்த ஒவ்வொரு தடவை இந்த மியூசிக்கில் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி நீ கேட்டுக்கலாம். நான் அந்த மியூசிக்கை வந்து டவுன்லோட் பண்ணாமல் விட்டேன், சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த மியூசிக்கை இது வரைக்கும் 3 தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எந்த சப்ஜெக்ட் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, 14 சப்ஜெக்ட்டுமே அவங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் எப்படி கொடுத்தாங்க, அந்த 14 பேர் வீட்டுக்குள்ளே வருவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த 14 இதையுமே நம்ம ஒவ்வொரு இன்னைக்கு 27/6/2018 இன்றைக்கி தான் முதல் நாள். ஸோ 14 சப்ஜெக்ட்டுமே சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த புத்தகத்தில் எந்தெந்த பக்கம் படிக்கணும், ஈவன் நீங்கள் பழைய புக்காகட்டும் புதிய புக்காகட்டும் 6th to 12th வரைக்கும் எந்தெந்த பக்கம் படிக்கணும், முக்கியமானதெல்லாம் எது, ஏற்கனவே எத்தனை மார்க்கெலாம் கேள்வி கேட்டுக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி ஒரே நாளில் 14 சப்ஜெக்டுடைய இன்ட்ரோவும் பார்க்க போகிறோம். குபிச்சுக்கு குபிச்சுக்கு பிக் பாஸ், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, சரிங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எக்கனாமிக்ஸு 6th to 9th வரைக்கும் முடிச்சிடும், அதுக்கு அடுத்த நாள் 10th, 11th, 12th 3 முடிச்சிடும், சரிங்களா. அதுக்கப்புறம் பாலிட்டி, ஐஎன்எம் சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு வரும். அதிகபட்சமாக 20 நாளைக்குள்ள ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற ஜென்ரல் நாலேஜ் சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சிடும். அதாவது ஜென்ரல் அவேர்னஸில் வர அந்த 75 மார்க்கையும் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம அந்த இதில் பார்க்க போகிறோம். தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸு, இது 3 கடைசி வரைக்குமே கண்டஸ்டன்ட்ஸாக கடைசி வரைக்குமே வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவிஷனும் டெஸ்ட்டும் வரும். ஸோ டெஸ்ட்டு பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் வரைக்கும் ஈவினிங் 6 மணி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே வந்து லைக் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக படிங்க, போட்டு மண்டையை போட்டு குழப்பவே குழப்பாதீங்க. அதாவது என்ன அப்படின்னா, நேரு மாமா பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்திக்கு எழுதின ஒரு கடிதத்தில் வந்து எழுதியிருப்பார், நம்ம 6வது புக்கிலேயே இருக்கும்,
புத்தகம் படிப்பதை வந்து கடமையாகக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாதுன்னு பாருங்களேன். நானே பயத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிச்சை உறவுமே புக்கை தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே பயத்தில் தான் இருப்போம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிப்போம், ரொம்ப ஈஸியாக படிப்போம். டெய்லி ஒரே ஒரு வீடியோவாவது மோட்டிவேஷனல் வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுறேன். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் 14 வீடியோ வரும். நீங்கள் அந்த 14 வீடியோவும் படிங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணி, அதாவது ஒவ்வொன்றா நம்ம முடிச்சுக்கிட்டே வருவோம். அதிகபட்சமாக 60 200 எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நிறைய யூடியூப் சேனல்ஸ் 170+ 180+ அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம 200 டார்கெட் பண்ணுவோம். ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ஈஸியாக, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் படித்து சக்ஸஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோஸ் வரப்போகுது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூடவே அந்த பெல் பட்டனை சேர்த்து அமைக்கி வச்சிட்டிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். ஒரே ஒரு தடவை சொல்லிக்கிறேன், குபிச்சிக்கு குபிச்சிக்கு பிக் பாஸ் டாடா.